வைரஸ் பரவின காரணத்தினால தீபக் மாரியாவோட ஸ்கூல் மூடி இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மா கிட்ட பாட்டி வீட்டுக்கு போகணும்னு அடம்பிடிச்சாங்க. அம்மா, ஸ்கூல் மூடி இருக்கு, எப்ப திறப்பாங்கன்னு தெரியாது. அது வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரோமே. ஆமாமா, இங்க இருந்திருந்து ரொம்பவே போர் அடிக்குதுமா. அப்ப சரி, நான் உங்க ரெண்டு பேருக்கும் ரிசர்வேஷன் பண்ணிடுறேன். நீங்க உங்க டிரஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா வைங்க. தீபக்கும் மாரியாவும் அவங்க பாட்டி வீட்டுக்கு போனாங்க. அந்த கிராமத்துல இருந்த வீடுகள்ல நாலாபுறமும் ரெண்டு ரெண்டு அடி உசரத்துல பெரிய சுவர் இருந்ததை அவங்க கவனிச்சாங்க. அப்புறம் அந்த செவத்துல கதவும் இல்ல. எல்லாரும் ஏணிய போட்டு ஏறி வீட்டுக்குள்ள போனதை அவங்க கவனிச்சாங்க. இதெல்லாம் என்ன பாட்டிமா, இந்த வீட்டோட நாலாபுறமும் இவ்ளோ தடியான செவர், அதுவும் கதவே இல்லாம இருக்கு. முதல்ல வீட்டுக்கு வாங்க, அப்புறம் எல்லாம் சொல்றேன். தீபக்கும் மாரியாவும் ஏணியில ஏறி அவங்க பாட்டி வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. ராத்திரி 12 மணி ஆனதுக்கு அப்புறம் அந்த கிராமத்துல ஒரு பேய் ரூலர் எடுத்துட்டு வந்துடும். ஒவ்வொரு ஜனங்களோட வீட்லயும் ரோலரை போட்டு இடிக்கும். அந்த பேய் நிறைய பேரோட உயிரை குடிச்சிருச்சு. அதனாலதான் ஜனங்க அவங்க வீட்டுல நாலாபுறமும் தடியான செவரை எழுப்பிட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க, சாப்பிட்டு தூங்குங்க. என்ன பாட்டி நடக்குது? அத்தம் போடாம அமைதியா இருங்க, பயப்படாதீங்க. அந்த ரோலர் பேய் மறுபடியும் இந்த கிராமத்துக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ராத்திரி பூரா அவங்க ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்க. காலையில அவங்க வீட்டை விட்டு வெளியில போனப்ப பக்கத்து விட்டு செவத்தை அந்த பேய் உடைச்சிட்டு போனத அவங்க பார்த்தாங்க. பசங்களா, அந்த பேய் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீட்டையும் தாக்கும். அதனால ராத்திரியில வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகாதீங்க. நான் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க உள்ள போங்க. பாட்டி வெளியே புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் தீபக் மாரியா கிட்ட என்ன சொன்னான்னா, நான் இன்ன வரைக்கும் எந்த பேயும் பார்த்ததில்ல, எனக்கு பேயை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? அது மோசமானதா இருந்தா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்றோம். ராத்திரியில நாம ரெண்டு பேரும் வெளியில போகவே கூடாது. அன்னைக்கு ராத்திரி தீபக் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தான். அவங்க பாட்டியும் மாரியாவும் தூங்கினதுக்கு அப்புறமா அவன் ஏணி வழியா ஏறி வீட்டுக்கு வெளியே வந்தான். அந்த பேய் ரோலரை எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அதோட பார்வை தீபக் மேல பட்டதும் அது அந்த ரோலரால தீபக்க துரத்த ஆரம்பிச்சது. உன்னை கொன்னிடுவேன், யாரையும் உயிரோட விடமாட்டேன், மனுஷங்க வாழ்ற வீட்டை எல்லாத்தையும் நான் நாசம் பண்ணிடுவேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஆள் அறவே இல்லாத அந்த ஊர்ல அவனை காப்பாத்துறதுக்கு யாருமே வரல. அவன் ஓடி ஓடி குளத்தங்கரைக்கே அவன் போய் சேர்ந்துட்டான். அதுக்கு மேல போக வழி இல்ல. அப்புறம் அந்த பேயோட ரோலர் தீபக்கை நோக்கி கிட்ட வந்துடுச்சு. தீபக் அந்த குளத்துல குதிச்சுட்டான். காலையில மாரியாவும் பாட்டியும் எழுந்தாங்க. அப்போ தீபக் அவனோட படுக்கையில இல்ல, அத அவங்க ரெண்டு பேரும் கவனிச்சாங்க. பாட்டி, தீபக் எங்க போனான்னு தெரியலையே. ரெண்டு பேரும் வீடு முழுக்க தீபக்க தேடினாங்க, ஆனா அவன் கிடைக்கவே இல்ல. ஒருவேளை தீபக் ராத்திரியில வெளியில போயிட்டானோ என்னமோ. அவன் நேத்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், அவன் பேய பாக்கணும்னு சொன்னான். பாட்டியும் மாரியாவும் வீட்டை விட்டு வெளியே வந்து கிராமத்துக்குள்ள போனாங்க. மொத்த கிராமமும் சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் தீபக் குளத்துக்கிட்ட மயங்கி இருந்ததை அவங்க கவனிச்சாங்க. மாரியா அவன் வயிற்ற பிடிச்சு அமுக்கினான். வயிற்றுல இருந்து வெளியில தண்ணியை எடுத்தா அப்ப தீபக் முழிச்சு பார்த்தான். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தீபக்கை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. நான் நேத்து ராத்திரி வெளியில போனேன், அந்த பேய் என்ன பின்னாடியே துரத்துச்சு. வேற வழி இல்லாம நான் அந்த குளத்துல குதிச்சுட்டேன். ஆனா அந்த பேய் குளத்துக்கிட்டே நின்றுட்டு இருந்துச்சு. நான் ராத்திரி எல்லாம் அந்த குளத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருந்தேன். காலையில அந்த பேய் மறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த குளத்தை விட்டு நான் வெளியில வந்தேன். நீ ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ண? உனக்கு ஒரு வேலை ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா? பாட்டி, நீங்களும் இந்த கிராமத்து ஜனங்களும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த நாலு செவத்துக்குள்ள அடைஞ்சிருந்து காலத்தை ஓட்ட போறீங்க? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த பேயை எதிர்க்கணும். தீபக் போய் கிராமத்து ஜனங்க எல்லார்கிட்டயும் பேசினான். அந்த நாலு செவத்துல இருந்து வெளியே வரணும்னு எல்லாருக்கும் அறிவுரை சொல்லிட்டு இருந்தான். நீ சொல்றது உண்மைதான், இன்னைக்கு ராத்திரி நாம எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து அந்த பேயோட பேசலாம். ராத்திரி 12 மணிக்கு எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அங்க நின்னுட்டு இருந்தாங்க. அந்த பேயோட வரவுக்காக காத்துட்டு இருந்தாங்க. அந்த கிராமம் முழுக்க சத்தமே இல்லாம அமைதியா இருந்துச்சு. பயந்து போய் யாரும் யார்கிட்டயும் பேச கூட இல்ல. அப்ப அந்த பேய் ரோலர் எடுத்துட்டு வந்துச்சு. உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன், உங்க மேல வண்டியை ஏத்திடுவேன். நெல்ல, நாங்க உங்ககிட்ட பேசணும்.
எல்லாரும் அதுகிட்ட பேசினாங்க, ஆனா அது யார் பேச்சையும் கேட்கவே இல்லை. ஆனா அது எல்லார் மேலேயும் ரோலரை ஏத்த ஆரம்பிச்சது. சில பேருங்க அந்த ரோலர் கீழே மாட்டிக்கிட்டாங்க. சில பேருங்க பயந்து போய் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சாங்க. பேய் மாரியாவை துரத்த ஆரம்பிச்சது. மாரியா ரோட்ல ஓடிட்டு இருந்தா, பேய் அவளுக்கு பின்னாடி போச்சு. அதுக்கப்புறம் போகிறதுக்கு அங்க வழி இல்லை. யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. தீபக் கயத்துல சுருக்கு முடிய போட்டு சுத்தினான். அந்த கயத்தை பேயோட கழுத்துல மாட்டினான். அந்த பேய ரோலர்ல இருந்து கீழே இழுத்து தூக்கி போட்டான். எல்லாரும் சீக்கிரம் வாங்க, பேய் என் கையில மாட்டிக்கிச்சு. கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்தாங்க. நீ எல்லாரையும் ஏன் கொன்னுகிட்டு இருக்க? உனக்கு நாங்க என்ன துரோகம் பண்ணோம்? நிறைய துரோகம் பண்ணிருக்கீங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துல தான் என் வீடு இருந்துச்சு. ஒரு நாள் ரோடு போடுற முதலாளி என்னோட வீட்டுக்கு வந்தான். எங்களோட வீடு ரோட்டுக்கு நடுவில் இருந்துச்சு. அவங்க எங்க வீட்டை இடிக்க சொல்லி சொன்னாங்க. ஆனா நாங்க அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஒரு நாள் ராத்திரி நானும் என் குடும்பமும் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த முதலாளி எங்க வீட்டு மேல ரோலரை ஏத்திட்டான். இந்த கிராமத்து ஜனங்க அவனை எந்த ஒரு கேள்வியும் கேட்கவே இல்லை. அன்னைக்கு நானும் என் மொத்த குடும்பமும் செத்து போச்சு. அன்னிலிருந்து என் ஆத்மா அலைஞ்சுகிட்டு இருக்கு. அப்போ உனக்கு ரொம்பதான் அநியாயம் நடந்திருக்கு. ஆனா அந்த தண்டனையே நீ எங்களுக்கு போடாத. நாங்க எல்லாம் 4 செவத்துக்குள்ள அடைச்சு கிடக்குறோம். எங்க வீட்டுக்குள்ள காத்து கூட வரல. நாங்க உனக்கு வாக்கு கொடுக்கறோம், இந்த மாதிரி அநியாயம் யாருக்கும் நடக்க விட மாட்டோம். அப்ப சரி, நான் போறேன். ஆனா எனக்கு நடந்த அநியாயம் இந்த ஊர்ல யாருக்காவது நடந்துச்சுன்னா நான் மறுபடியும் திரும்பி வருவேன். இப்படி சொல்லிட்டு அந்த பேய் அங்கிருந்து மறைஞ்சு போச்சு. ரோஷன் தன்னோட ஃப்ரெண்டு நிதினோட வீட்டுக்கு லீவுக்காக போயிருந்தான். ரோஷனும் அவனோட அண்ணன் வினோதும் அந்த பில்டிங்ல 10th ஃப்ளோர்ல இருந்தாங்க. உங்க வீடு ரொம்ப நல்லா இருக்கு, காத்து கூட நல்லா வருது. தேங்க் யூ ரோஹன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த வீட்டுக்குள்ள நாங்க வந்தோம். சூப்பரா இருக்கு. மேல டெரஸ் கூட இருக்குல்ல? ஆமா, இதுக்கு மேல டெரஸ் இருக்கு. வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. மேல போய் விளையாடலாம் வா. எனக்கு காத்தாடி விடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். வேணாம், ஒண்ணும் வேணாம். ஏன், நீங்க இந்த விஷயம் கேள்விப்படலையா? அங்க ஒன்னு சுத்திக்கிட்டு இருக்குன்னு. யாருனா அது? அதான் பேய். சிரிங்க சிரிங்க. எவ்வளவு நேரம் தான் சிரிப்பீங்க? அது உண்மையான கதை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபிளாட்ல வித்யான்ற பொண்ணு இறந்து போயிருக்கா. அவளுக்கு காத்தாடினா ரொம்ப பிடிக்கும். ஒரு சாயந்தரம் அவ டெரஸ் மேல காத்தாடி ஒண்டியா விட்டுட்டு இருந்தா. அப்ப யாரோ ஒருத்தன் வந்து அந்த பொண்ணை ரேப் பண்ண பார்த்தான். வித்யா அப்போ கத்த ஆரம்பிச்சா. அப்போ அவளை அவன் கீழே தள்ளிட்டு கொன்னுட்டான். அப்பத்திலிருந்து அந்த பொண்ணு இங்க பேயா சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. யாராவது ஆம்பளை மேல போனானா அவனை கொன்னுடுவாளாம். அவன் கதை ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா வினோதனே, இதை யார் நம்புவாங்க? ஆஹா, பேயா இந்த காலத்திலயா? நம்புற மாதிரியே இருக்கு. நீங்க நம்பாதீங்க. எனக்கு என்ன போச்சு? பட இந்த கதவு பூட்டி இருக்க. ஆமா, லாக் போட்டிருக்கு. வாட்ச்மேன் கிட்ட சாவி இருக்கும். போலாம், போய் கொண்டு வரலாம். வாட்ச்மேன் அண்ணே, எங்களுக்கு அந்த டெரஸ் சாவியை கொஞ்சம் கொடுங்களேன். டிவிங் டெரஸ் சாவியா? அது அது உங்களுக்கு எதுக்கு? எங்க ஃப்ரெண்டு வந்திருக்கான், அவன் காத்தாடி விடணும்ன்றான். ஒரு மணி நேரத்துல திருப்பி கொடுத்துடுறான். அதை நான் கொடுக்க முடியாது. அந்த சாவி அங்கதான் இருக்கு. நான் இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். நீ மொள்ளமா போய் அதை கொண்டு வந்துரு. ஆ, நல்ல ஐடியா. ஆ வாட்ச்மேன் அண்ணன், இங்க எத்தனை வருஷமா நீங்க வேலை செய்றீங்க? என்ன சொல்ல சொல்ற தம்பி, 7 வருஷமா இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரி, அப்புறமா பேசலாம். அம்மா கூப்பிடுறாங்க. ரோஹன், டெரஸ் கதவை ஓபன் பண்ணு. வாவ், இங்க இருந்து மொத்த சிட்டி தெரியுதே. வா, காத்தாடி விடலாம்.
உன்னுடைய காத்தாடி ரொம்ப மேல போயிடுச்சு ரோஷன். இரு, நான் உன் பின்னாடியே வரேன். ஓகே, சேலஞ்ச். பாரு என்னுடைய காத்தாடியை, பாரு உன் காத்தாடியை விட மேல போயிருக்கு. இந்த மூணாவது காத்தாடி யாருது? ரொம்ப டிஃபரெண்டா இருக்குதே இந்த காத்தாடி. என்னுடைய காத்தாடி கட் பண்ணிடுச்சு. ஆனா என் காத்தாடியும் கூட. யார் அந்த பொண்ணு? நான் நினைக்கிறேன் இந்த பில்டிங்ல தான் இருக்கும் போல இருக்கு. யார் நீ? யார் நீ? இங்க இருந்து போயிடு. பயப்படாதீங்க பசங்களா, நான் சும்மா காத்தாடி தான் விட்டுட்டு இருக்கேன். ஆனா நீ இங்க எப்படி வந்த? நான் இங்க தானே இருந்தேன். நீ எப்ப இங்க வந்த? நான் என்னன்னு சொல்றது, ரொம்ப நாட்களா இருக்கேன். ஆனா இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு காத்தாடி வேணும், அவ்வளவுதான். ரோஷன், டெரஸ் கதவு திறந்து தான் இருக்கு. மொல்லமா ஓடி போயிடலாமா? சரி வா, போலாம். நீங்க போக போறீங்களா? போகாதீங்க. நான் காத்தாடிய பறக்க விடுறத நீங்க பார்க்க வேண்டாமா? யாரோ வராங்க. இனிமேதான் விளையாட்டே. வரட்டும் விட. நீ மனுஷன் இல்ல, ஒரு பிசாசு. நீங்க பயந்துட்டீங்களா? அவன் இந்த இடத்துல தான் இருந்தான். அதுவும் இந்த டெரஸ்ல தான் இருந்தான். என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தி என்னோட பணத்தை கீழே வீசி எறிஞ்சிட்டான். ஆனா நானும் அவனை சும்மா விடவே இல்லை. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவன் இந்த இடத்துக்கு திரும்பி வந்தப்ப இதே நூலால அவன் தலைய வெட்டி நான் என்னுடைய பழிய தீர்த்துக்கிட்டேன். எங்களை விட்டுடு ப்ளீஸ். நாங்க உனக்கு என்னதான் பண்ணோம்? இல்ல, இது வரைக்கும் நீங்க எதுவும் பண்ணல. ஆனா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. ரோஷன், ஓடி போயிடலாம் வா. இது நம்மள கொன்னுடுற மாதிரி இருக்கு. விட போறதில்லை. இந்த டெரஸ் எனக்கு சொந்தம். இங்க யாரும் வரக்கூடாது. நான் உங்களுக்கு பாடம் கத்து கொடுத்தே ஆவேன். எனக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சோ அதே நிலைமை தான் உங்களுக்கும் ஏற்பட போகுது. வேணா வித்யா, நாங்க என்ன பாவம் பண்ணோம்? எங்களை விட்டுடு ப்ளீஸ். வித்யா, எங்களை விட்டுடு. எங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன்.
நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு ஏன் வந்தீங்க? நான் தான் டெரர்ஸ்க்கு போவேனான்னு சொன்னல. ஆமா சார், இவங்க ரெண்டு பேரும் என்னோட கேபின்ல இருந்து சாவி திருடிட்டு வந்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேரையும் நான் பாத்துக்கறேன், நீ ஒண்ணும் பயப்படாத வாட்ச்மேன். அண்ணா, நீ வந்தது நல்லதா போச்சு. ஆமா, நீ எங்களை காப்பாத்திட்டன. இனி வீட்டுக்கு போலாம் வாங்க, இங்க இருக்கிறது நல்லதில்ல. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஏன் இவ்வளவு நடுங்குறீங்க? வினோதனை கரெக்டா டைமுக்கு வந்தது நல்லதா போச்சு. அவர் வந்ததுனாலதான் நம்ம ரெண்டு பேரும் பொழைச்சோம். ஆனா அது உண்மையிலேயே பேயின்றியா? வேற என்னன்னு சொல்ல போற, அது உண்மையிலேயே பேய் தான். ஆனா இது எப்படி நடந்தது? என்னால நம்பவே முடியலையே. இனிமே அந்த டெரஸ் மேல நான் போகவே மாட்டேன். ஆமா, அதான் கரெக்ட். ஆஹா, எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. இந்த டெரஸ் எனக்கு சொந்தமானது. இனிமே இங்க யாராவது வந்தாங்கன்னா